நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல சசிகலாவுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2017 கூவத்தூர்ல அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை அடைச்சு வச்சு மண்ணிலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்க கட்டிகளை அவங்க கிட்ட கொடுத்து பருந்துக்கு பயந்து கோழி எப்படி தன்னோட குஞ்சுகளை ரெக்கை கடியில வச்சு பாதுகாக்குமோ அந்த மாதிரி பாதுகாத்து கட்சிய டிடிவி தினகரன் கிட்டையும் ஆட்சிய எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் கொடுத்துட்டு சிறைக்கு போனாங்க சசிகலா. சசிகலா சிறைக்கு போன ஒரு சில மாதங்கள்லயே ஒன்றிய அரசான பாஜக அரசோட ஆதரவோடையும் ஆசியோடையும் தினகரனை ஒதுக்கி அவரையும் டெல்லி திகார் சிறைக்கு அனுப்பி சசிகலாவையும் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும். 4 ஆண்டுகள் சிறைவாசம் முடிச்சுட்டு 2021 ஜனவரி மாதம் சிறையில இருந்து வெளியானாங்க சசிகலா. அப்போ சசிகலா ஜெயலலிதாவோட சமாதிக்கு போறதுக்கு அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தடை போட்டாரு. சிறையில இருந்து விடுதலையான சசிகலா ஸ்ரீநகர்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுல அமைதியா தங்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ தன்னுடைய ஆதரவாளர்களோட தொடர்பு கொண்டு போன் மூலமா பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலையில கடந்த அக்டோபர் 16 அதிமுக கொடி பறக்கிற கார்ல ஜெயலலிதாவோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தின சசிகலா அதுக்கு அடுத்த நாள் எம்ஜிஆருடைய இல்லத்துல போய் அதிமுக கொடியை பறக்க விட்டு சசிகலா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு பொறிக்கப்பட்ட கல்வெட்டையும் திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே பாலமா இருந்த ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் ஜெயபிரதீப் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காரு. அடுத்து ஓ பன்னீர்செல்வமும் நேரடியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓ பன்னீர்செல்வம் சொல்லும் போது அந்த அம்மாவையும் நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம், ஏதாவது பொறுப்பு முக்கியமான பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லும் போது அவங்க தலைமையிலாம் அதிமுக கட்சியை கொடுக்க முடியாது, வேணும்னா இப்ப இருக்கிற மாதிரி இணை துணைன்னு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் சசிகலா காதுக்கு போயிருக்கு. அதுக்கு அவங்க சொல்லும் போது யாருக்கு யாரு பொறுப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சில தடித்த வார்த்தைகளால பேசியிருக்கிறாங்க சசிகலா. இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமியோட காதுக்கும் போயிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கே பி முனுசாமி இவங்க எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை கட்சியில சேர்த்துக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. இதுக்கு பிறகுதான் 9 மாவட்டங்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்திருக்கு. இந்த 9 மாவட்டங்களையும் பிரச்சாரம் பண்றதுக்கு அது தனியாகவே பயணம் போனாரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்து ஆளுநரை வந்து சந்திக்க போகும்போது கூட எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டிட்டு போகல. இதுக்கு நடுவுல நடராஜனுடைய சகோதரர் எம் ஆர் அப்படின்னு அழைக்கப்படுற ராஜேந்திரன் சசிகலாவோட பேச்சை கேட்டு அதிமுக இருந்து விலகி இருக்கிறவங்க, அதிமுக அதிருப்தியில் இருக்கிறவங்க, சாதிக்கார எம்எல்ஏக்கள், கட்சியோட நிர்வாகிகள் அப்படின்னு போய் சந்திச்சு பேசிட்டு வராரு. அதிமுகவோட சீனியரான சைதை துரைசாமியும் சந்திச்சு அவர் பேசியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகுது. இவங்களெல்லாம் கூட்டி பெரிய மாஸ் காட்டும் அப்படிங்கிறது தான் சசிகலாவோட திட்டம். இதுக்காக டிடிவி தினகரனுக்கு ஒரு சில அசைன்மெண்ட்ஸும் கொடுத்திருக்கிறாங்க சசிகலா அப்படின்னு சொல்றாங்க சசிகலாவோட ஆதரவாளர்கள். இந்த நிலையில கவர்னர் மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்திச்சப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை நேரடியா குறிப்பிட்டு ஒரு சில தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசியிருந்தாரு. அந்த செயல் நடந்தப்பவே ஏற்கனவே ராமநாதபுரம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் சசிகலாவோட ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியோட கொடும்பாவியை எரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தேவர் குரு பூஜைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போது கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிமுக மனசுல முடிவில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவ்வளவு பெரிய கொடும்பாவி எரிப்பு ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு நடந்தப்பவும் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எந்த ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்கல. மாறா மதுரையில நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொன்னாரு அப்படின்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கை, அதிமுகவுடைய பூர்வாங்க கொள்கையும் தான். கட்சியோட தலைமையில் இருக்கிறவங்க மற்றவங்களை அரசியல் ரீதியா விமர்சிக்கும் போது கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அது கட்சி தலைமையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொண்டர்களா இருந்தாலும் சரி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம். இப்படி ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது அவர் கூட முன்னாள் அமைச்சர்களான மணிகண்டன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ஆர் வி உதயகுமார் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சசிகலாவோட ஒரு மீட்டிங் ஒண்ணு முடிச்சுட்டு அதற்கு பிறகு கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாரும் கூட ஒரு மினி மீட்டிங் ஒண்ணு முடிச்சுட்டு தான் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பத்தி செய்தியாளர்கள் சந்திப்புல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில அக்டோபர் 26 காலை 8:45 தன்னுடைய டி நகர் இல்லத்துல இருந்து தஞ்சைக்கு கிளம்பி இருக்கிறாங்க சசிகலா. வழக்கம் போல அதிமுக கொடி பறக்கிற கார்ல கிளம்பி இருக்கிறாங்க சசிகலா. அங்க டிடிவி தினகரனுடைய மகள் திருமண வரவேற்பு
வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிற சசிகலா ஒரு சில முக்கிய பிரமுகர்களோட சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீஸ் அனுமதி மற்றும் பாதுகாப்போட தேவர் குரு பூஜை நடக்கிற இடத்துக்கு ஒரு நாள் முன்னதாகவே போறாங்க. இந்த நேரத்துல தேவர் குரு பூஜைக்கு சசிகலா போற இந்த சமயத்துல மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறதாகவும் தெரியுது. இந்த நிலையில அதிமுக நடந்து வர இந்த விவகாரங்கள் பத்தி அதிமுக உயர் பொறுப்புல இருக்கிற சிலர் கிட்ட பேசணும். அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கு அக்டோபர் 27ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் கட்சி ரீதியாகவும் தனக்கான ஆதரவை தீவிரப்படுத்திக்கிட்டே வராங்க சசிகலா. அதனாலதான் சசிகலாவை வந்து அதிமுக திருப்பி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற குரல் அதிமுகவே தற்போது பலமா அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாரு. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறதுக்கான ஆலோசனைகளை தற்போது மேற்கொண்டுட்டு வராரு. சசிகலாவும் ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போய் இதனோட ஆதரவை பெருக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு சுற்றுப்பயணம் பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த நிலையில அதிமுகவுக்குள்ள பிளவு ஏற்பட்டு மறுபடியும் இரட்டை இலை சின்னம் முடங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சசிகலா. அதனாலதான் கட்சிக்குள்ளேயே பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண்றதுக்கு தீவிர முயற்சி இருக்கிறாங்க சசிகலா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து உண்மையான செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.